हेलो फ्रेंड्स, वेलकम टू सीक्रेट ऑफ हेल्थ एंड ब्यूटी। இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, எங்க வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வகையான தோட்டம் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல பெரிய தோட்டமா இருக்கு. அங்க போய் தான் நம்ம வந்து அதுல இருக்கக்கூடிய செடிகளோட நன்மைகள், அதை நீங்க எப்படி பயன்படுத்தலாம், அது உங்க வீட்டுக்கிட்ட இருந்தா அதை நீங்க எப்படி பயன்படுத்திட்டு வந்தா உங்களுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அமுக்கி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற புத்தம் புது வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்துக்குள்ள வந்து என்ட்ரி ஆக போறோம். அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, எங்க தோட்டத்துக்கு வெளியே ஒரு கால்வாய் மணிக்கு ஒரு இது இருக்கு, அது பக்கத்துல தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். பாத்தீங்கன்னா அந்த கால்வாய் கிட்ட நமக்கு பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் ஒரு விதமான செடி இருக்கு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எருக்கம்பூ செடிதான். எருக்கம்பூ அதாவது வெள்ளை எருக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த எருக்குதான் இருக்கு. இது பாத்தீங்கன்னா நமக்கு கால் பகுதியில ஏற்படக்கூடிய அந்த வலிகளை சரி பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த எருக்கம்பூ செடியை பாத்தீங்கன்னா, நம்ம கால் வலி இருக்கிற இடத்துல நம்ம தடவிட்டு வந்தோம்னா கண்டிப்பா அது ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா, இதை வந்து இந்த இலைய வந்து நல்லா நம்ம வாட்டி தண்ணியில் நல்லா கொதிக்க விட்டு, அந்த தண்ணியை நம்ம குதிங்கால் வலி இருக்கிற இடத்துல நம்ம குதிங்கால் அதுல வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். நம்ம கொஞ்சோண்டு உள்ள போலாம். உள்ள போனா நிறைய விதமான செடிகளோட பயன்கள் வந்து இருக்கும். ஃபர்ஸ்ட் செடியா என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணுப்புள்ள செடின்னு சொல்லி ஒரு செடி வந்து இருக்கும். அது என்னன்னு உங்களுக்கே தெரியும். நமக்கு வந்து இது பாத்தீங்கன்னா, பொங்கல் அப்ப நம்ம வீட்டுல வெளியெல்லாம் தொங்க விடுவோம் இல்லையா, அந்த இதுதான் அந்த கண்ணுப்புள்ள செடிங்கிறது. அதைத்தான் நான் வந்து உங்களுக்கு டைரக்டா காமிச்சிட்டு இருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது அரளிப்பூ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த அரளிப்பூ தான் இருக்கு. இந்த அரளிப்பூவை பாத்தீங்கன்னா, நம்ம துர்க்கை அம்மனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பயனுள்ள பொருள் தான். நம்ம துர்க்கையனுக்கு விளக்கு போடும் போதுல இந்த பூவை வந்து நம்ம பயன்படுத்துவோம். அந்த இதுதான் நம்ம இந்த பூவை தான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து டைரக்டா காமிச்சுக்கிட்டு இருக்கேன் அந்த பூவை. இன்னும் நம்ம பாங்க தோட்டத்துக்கு உள்ள அப்படியே நம்ம போக ஆரம்பிக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிறது தென்னங்கீத்து அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தென்னங்கீத்து தான் இருக்கு. அந்த தென்னங்கீத்து பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு நிழல் தரக்கூடியதுக்காக நமக்கு பயன்படும். அதைத்தான் பாத்தீங்கன்னா இங்க நல்லா நல்லா பெருசா நமக்கு வளரக்காண்டி வச்சிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, இன்னும் நம்ம அது வந்து நிழல் தந்து நமக்கு ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். அடுத்து இதுக்கு அடுத்து நமக்கு இருக்கக்கூடியது மல்லிகை பூ செடி தான். இங்க பாருங்களேன், நல்லா மல்லிகை பூவை பாருங்க, என்ன ஒரு பயன் தரக்கூடியதா இருக்கும் அப்படின்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா பூக்கள் வந்து சரியா பூக்கல, அதனாலதான் பாத்தீங்கன்னா அப்படியே அந்த ஒரு மணிக்கு அரிச்சு போய் இந்த மணிக்கு இருக்கு. அந்த மல்லிகை பூ பாத்தீங்கன்னா நமக்கு தலையில வைக்கிறதுக்கு ஒரு பயன் தரக்கூடிய, பெண்களுக்கு பிடித்த பொருள் கூட சொல்லலாம். அதுக்காண்டிதான் நாங்க மல்லிகை பூவும் வச்சிருக்கோம். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த மல்லிகை பூவை தொடர்ந்து நான் காமிக்கக்கூடிய ஒரு விதமான இலை என்னன்னு பாத்தீங்கன்னா, இது வந்து லிங்க மரம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பாருங்க, இது வந்து லிங்க மரம். இதோட வந்து மேல் பகுதியை நான் அப்படியே மேலே ஏக்கி காட்டுறேன். நல்லா பாருங்க, நல்லா அதுவும் நிழல் தரக்கூடிய ஒரு மரமணிக்கு நல்லா நமக்கு இருக்கு. இது நல்லா நமக்கு நிழல் தர்றதுக்கு, இப்ப நமக்கு வெயில் நாள் களைத்துக்கு நம்ம வந்து அங்க நின்னுக்கலாம். அடுத்து அதுக்கடுத்து இருக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா, எல்லோ அரளி. இது வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சரியா வளரல, நம்ம இப்பதான் வச்சிருக்கோம், நல்லா இப்பதான் வளர ஆரம்பிச்சிருக்கு. இதோட பூவை பாத்தீங்கன்னா நான் சைட்ல இன்சர்ட் பண்ணிருக்கேன், அந்த மணிக்கு தான் அந்த பூ வந்து அடுத்து வளர ஆரம்பிக்கும். அடுத்து இதுக்கு கூட எடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா எலுமிச்சை மரம். இந்த எலுமிச்சை மரம் பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம வந்து வச்சிருக்கோம், அந்த அரளி வித மணிக்கு இப்பதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இந்த எலுமிச்சை மரத்தையும் நாங்க வச்சிருக்கோம். இது நல்லா இன்னும் காய் காய்க்கல, அடுத்து காய் காய்ச்சிச்சுன்னா நான் இன்னொரு வீடியோ போட முடிஞ்சா உங்களுக்கு போட்டு காட்டுறேன். அடுத்து இது கூட அடுத்து நம்ம காட்ட போற ஒரு மரம் என்னன்னு பாத்தீங்கன்னா தென்னை மரம். இதுவும் பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு நிழல் தரக்கூடியது, ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். அடுத்து இதுக்கு அடுத்து பார்க்கக்கூடியது லட்சக்கட்ட கீரை. இந்த லட்சக்கட்டை கீரை பாத்தீங்கன்னா நல்லா நமக்கு ஒரு நிழல் பகுதியா இருக்கும். நல்லா இங்க பாருங்களேன், ஷைனிங்கா இருக்கு. நான் வெயில்ல நின்று எடுத்துட்டு இருக்கனால நல்லா நமக்கு ஒரு வெயில் நல்லா அந்த தெரிஞ்சிட்டு இருக்கு. இதோட அந்த மேல் பகுதியை கூட நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் பாருங்களேன், நல்லா நமக்கு ஒரு வெயில் படிச்சாலும் நல்லா ஒரு ஷைனிங்கான லுக்கோட நமக்கு அந்த லட்சக்கட்டை கீரை வந்து நல்லா தெரியுது. இது பாத்தீங்கன்னா மூட்டு வலி, வாத நோய், கழுத்து வலி, முதுகு வலி இந்த மணிக்கு நிறைய இதுக்கு பயன்படும். அடுத்து இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடுத்து லட்சக்கட்டை கீரையை தொடர்ந்து பாத்தீங்கன்னா துளசி இலைகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது சளி இருமல் இந்த மணிக்கு ப்ராப்ளம் இருக்கு, இது வந்து ரொம்பவே நல்லது, ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்து இதுக்கு அடுத்து எடுக்கக்கூடியது பாத்தீங்கன்னா குப்பமேனியோட அந்த இலைகள் தான். இந்த குப்பமேனி பாத்தீங்கன்னா நமக்கு அன்வான்டட் ஹேர்ஸுக்கு பல்லுக்கு இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது. அடுத்து காட்டக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கருவேப்பிலையோட அந்த இலைகள். இது வந்து பாத்தீங்கன்னா ஹேருக்கு, வெயிட் லாஸ்க்கு, சர்க்கரை நோய்
இது எல்லாத்துக்குமே இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதை பாத்தீங்கன்னா எங்க வீட்டுக்கு நிறைய யூஸுக்காக பயன்படுத்துறதுனால கொஞ்சோண்டு இலைகள் தான் இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கருவேப்பிலை இலைகளை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடிய ஒரு விதமான இலை என்னன்னு பாத்தீங்கன்னா வேற ஒண்ணுமே இல்ல, கொய்யா இலைகள் தான். இந்த கொய்யா இலைகள் பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கா இருக்கட்டும், பல் கரையா இருக்கட்டும், ஹேருக்கா இருக்கட்டும், சர்க்கரை நோய்களுக்கு இருக்கட்டும், இந்த மணிக்கு நிறைய இதுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருளா இருக்கும். அடுத்து அதை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது என்னன்னு பாத்தீங்கன்னா முருங்கை இலை தான். இந்த முருங்கை இலை பாத்தீங்கன்னா எங்களுக்கு மேல வந்து நல்லா அடர்த்தியா வளர்ந்துருக்கும், கீழே வந்து கொஞ்சமா இருக்கும். மேல காற்றே மாறுங்களேன், என்ன ஒரு அடர்த்தியா நமக்கு முருங்கை இலை வந்து வளர்ந்துருக்கு அப்படின்னு பாருங்க. நல்லா ஒரு பயன் தரக்கூடிய பொருளா நமக்கு கிடைச்சிருக்கு. அடுத்து இந்த முருங்கை இலையை தொடர்ந்து நான் எடுக்கக்கூடியது அரை நெல்லிக்காய். இந்த அரை நெல்லிக்காய் வந்து உங்களுக்கு ரொம்பவே பயன் தரக்கூடிய பொருளா இருக்கும், நமக்கு விருப்பப்பட்டு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பொருள் தான். இதை பாத்தீங்கன்னா ஏற்கனவே நான் வந்து நல்லா சூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க, அந்த அரை நெல்லிக்காய் வந்து அங்க இருக்கிறத. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஹேர்ல ஏற்கனவே ஒரு ஹேர் ஆயிலுக்காக நான் வந்து உங்களுக்காக போட்டிருந்தேன் வீடியோ. நம்ம வைட்டமின் சி சத்து அதிகமா இருக்கனால நம்ம முடி வளர்ச்சிக்கு ரொம்பவே நல்லது. அடுத்து அந்த அரை நெல்லிக்காயை தொடர்ந்து நான் காட்டக்கூடிய ஒரு விதமான செடி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வாங்க பார்க்கலாம் அதை என்ன அப்படின்னு. இங்க பாருங்க மருதாணி இலை தான். இந்த மருதாணி பாத்தீங்கன்னா நம்ம ஹேருக்கு, ஸ்கின்னுக்கு, உடல் நல்லா குளிர்ச்சியா மாத்துறது, உடல் குளிர்ச்சியா மாத்துறது தான் நம்ம வந்து கைகள் எல்லாம் வந்து மருதாணி இலை வந்து வைப்போம். அப்படி வைக்கிறப்ப நமக்கு உடம்ப நல்லா குளிர்ச்சியா மாத்தி கொடுக்கறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த தோட்டத்தில் என்ன விதமான பொருட்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். நமக்கு உங்களுக்கு இது வந்து ஒரு பயனுள்ள பொருளாக இருக்கும். இந்த மணிக்கு நமக்கு தெரியாத செடிகள், அதாவது கண்ணுப்புல செடி, எருக்கம்பூலாம் உங்களுக்கு சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும். இந்த மணிக்கு பொருட்களை நீங்கள் பயன்படுத்திட்டு வரப்ப கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான இதாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் சொன்ன இந்த தகவல் வந்து, அதாவது எங்கள் தோட்டத்தில் நான் காமிச்ச இந்த இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் டச் பண்ணுங்கள். நாளைக்கு இதே மணிக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.